அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிருவர். அவர்கள் முறையே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நம் முதல் பாகத்தில் முதல் மூன்று ஆழ்வார்களை பற்றி அறிந்து கொண்டோம். இப்பொழுது நான்காவதாக அவதரித்த திருமழிசை ஆழ்வாரை பற்றி அறிவோம். திருமழிசை ஆழ்வார் பெருமாளின் சக்ராயுதத்தின் அம்சமாக தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் திருமழிசை என்னும் இடத்தில் பார்கவ முனிவருக்கும் அவரின் மனைவி கனகாங்கினிக்கும் குழந்தையாக பிறந்தார். பிறந்தபோது குழந்தை கை கால்கள் இல்லாமல் பிண்டமாயிருந்தார். அவர்கள் அதை ஒரு மூங்கில் காட்டில் விட்டுவிட்டு சென்றனர். அந்த பிண்டத்தை திருமழிசை கோவிலில் பெருமாளாக சேவை சாதிக்கும் ஜெகநாத பெருமாளும் திருமகளும் அருள் புரிந்து உணவு அளித்து காட்சியும் கொடுத்தனர். அந்த திவ்ய காட்சி கண்களிலிருந்து மறைந்தவுடன் குழந்தை அழ ஆரம்பித்தது. அந்த காட்டிற்கு வந்த திருவாளன் மற்றும் பங்கையச் செல்வி என்னும் பிரம்பருத்து வாழ்க்கை நடத்தும் தம்பதியர் கண்டு எடுத்து வளர்த்தனர். அவர் 7 வயது பாலகனாய் இருந்த பொழுது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு குழந்தை பேரு அருளினார். அந்த குழந்தைதான் கனிக்கண்ணன் என்ற பெயருடன் அவரின் சீடரானார். இப்படி பல அதிசயங்கள் நிகழ்த்திய குழந்தை வாலிப பருவத்தை அடைந்தது. அவருக்கு யோகம் செய்து உண்மையான பரம்பொருளை அறிய பல வழிகளை தேடி சென்று சாக்கியம், சமணம் முதலான சமய நூல்களை கற்றார். ஆனால் அவர் மனதிற்கு ஏனோ திருப்தி அடையவே இல்லை. மேலும் அவர் சைவ சமயத்தை சார்ந்து பல நூல்களை கற்று சிவவாக்கியர் என்ற பெயருடன் சிவபக்தராக வாழ்க்கை நடத்தி வந்தார். சிவபக்தராயிருந்தவர் எவ்வாறு திருமழிசை ஆழ்வாரானார்? எம்பெருமான் அருளால் பேயாழ்வார் சிவவாக்கியரை கண்டார். பரம்பொருளை அறிய பாதை தெரியாமல் தவிக்கும் அவருக்கு உயர்ந்த வழியை காட்ட எண்ணினார் பேயாழ்வார். சிவவாக்கியரின் குடிலுக்கருகில் அவரும் ஒரு குடில் அமைத்து தங்கி வந்தார். ஒரு நாள் பேயாழ்வார் அவரின் குடிலில் துளசி செடி நட்டு வந்தார். அவரின் விசித்திர செயலை கண்டு சிவவாக்கியர் வியந்தார். அப்படி என்ன செய்து கொண்டிருந்தார் பேயாழ்வார்? அவர் மண்ணில் சிறு குழிகள் தோண்டினார். பின் துளசி செடிகளை எடுத்து வந்து வேறு ஆகாசத்தை பார்த்து இருக்கும்படி நட்டார். அது மட்டுமல்ல, செடிக்கு ஓட்டைகள் நிறைந்த பானையில் தண்ணீர் ஊற்றினார். இதை பார்க்க சிவவாக்கியருக்கு ஆச்சரியம். பேயாழ்வார் சிவவாக்கியருக்கு எவ்வாறு உயர்ந்த வழி காட்டினார் என்று பார்க்கலாமா? இவ்வாறு செடி நடுவதால் என்ன பயன்? வேர் மண்ணுக்குள் இருந்தால் தானே செடி நன்கு வளரும். இல்லையே, செடி நட்டு என்ன பயன்? நான் செய்வது உபயோகமில்லாத செயலென்றால் நீங்களும் அதைத்தானே செய்கிறீர்கள். சாக்கியம், சமணம், சைவம், இது மூன்றில் எது உயர்ந்தது? என்னால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. எப்படி ஒரு செடிக்கு வேர் ஒரு முக்கிய காரணமோ, அதுபோல நமக்கும் வேர் போன்று ஒரு முக்கிய காரணம் உண்டல்லவா? அந்த முக்கிய காரணத்தை அறிய வேண்டுமே. நீங்கள்தான் இனிமேல் என் குரு. ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், ஸ்ரீ வைஷ்ணவமே சிறந்த சித்தாந்தம். அவரின் சந்தேகங்களை இதிகாச புராணங்கள் மூலம் பேயாழ்வார் விளக்கியவுடன் சிவவாக்கியராயிருந்தவர் திருமழிசை ஆழ்வாரானார். பெருமாளே, ஆழ்வார் சொன்னபடி கேட்டாராமே, அந்த கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டும்.
திருமழிசை ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலமான காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கும் திருவெக்கா செல்ல வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. திருவெக்கா அடைந்த ஆழ்வார் அங்கு சேவை சாதிக்கும் சயன திருக்கோல பெருமாளை மனதில் நிறுத்தி தியானம் செய்து வந்தார். கணிகண்ணனும் ஆழ்வார் காஞ்சியில் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஆழ்வாருக்கு தொண்டு செய்ய வந்தார். ஆழ்வாரின் குடிலில் ஓர் வயதான பெண்மணி வாசல் துடைத்து கோலம் போடும் தொண்டு செய்து வந்தாள். அவளின் தொண்டை மெச்சிய ஆழ்வார் அவளுக்கு ஒரு வரம் கொடுக்க எண்ணி அவளின் இழந்த இளமையை திரும்பி கொடுத்தார். நகர்வலம் வந்த மன்னர் இவளை பார்த்தார். உனக்கு எவ்வாறு இளமை திரும்ப கிடைத்தது? நம் ஊருக்கோர் பெரியவர் வந்திருக்கிறார் அல்லவா, அவருக்கு தொண்டுகள் புரிந்தேன். அவர் அருளால் எனக்கு இளமை கிடைத்தது. நீங்களும் அவருக்கு தொண்டு செய்யுங்கள், உங்களுக்கும் இளமை கிடைக்கும். என்னால் தொண்டு செய்ய முடியாது, நீ வேறு ஏதாவது வழி சொல். மன்னர் உடனே ஆழ்வாரை அரசவைக்கு அழைத்து வர ஆள் அனுப்பினார். அச்சமயம் ஆழ்வார் குடிலில் இல்லாததால் கணிகண்ணன் அவர்களுடன் சென்றார். எனக்கு இளமை திரும்ப வேண்டும், அதனால் நீ ஒரு பாடல் பாடி எனக்கு இளமை திரும்ப வழி செய்ய வேண்டும். நான் ஆழ்வாரை தவிர வேறு யார் மீதும் பாடல் பாட மாட்டேன். அப்படியெனில் ஆழ்வாரை என் மீது பாடல் பாடச் சொல்லுங்கள். நான் ஆழ்வாரை தவிர யார் மீதும் பாடல் பாட மாட்டேன். ஆழ்வார் பெருமாளை தவிர யார் மீதும் பாடல் பாட மாட்டார். என் நாணையை ஏற்க மறுத்தால் உடனே என் நாட்டை விட்டு வெளியே செல்லவும். கணிகண்ணன் நாட்டை விட்டு கிளம்ப ஆயத்தமானார். ஆழ்வாரிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்தார். ஆழ்வார் நாட்டை விட்டு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்க கணிகண்ணன் நடந்தவற்றை கூறினார். ஆழ்வாருடனே என் சீடன் இல்லாத நாட்டில் நானும் இருக்க மாட்டேன் என்று அவரும் கிளம்பினார். அப்பொழுது ஆழ்வார் நாம் இருவர் இல்லாத நாட்டில் பெருமாள் என்ன செய்ய போகிறார் என்று பெருமாளிடம் சென்றார். கணிகண்ணன் போகின்றான். காமர பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். நீயும் முந்தன் பைநாகப்பாயை சுருட்டிக்கொள். பெருமாள் உடனே பள்ளிக்கூட குழந்தையைப் போல் தன் ஆதிசேஷ படுக்கையை பாய்போல் சுருட்டிக்கொண்டு ஆழ்வாருடன் ஓரிடத்தில் தங்கினார். அந்த இடத்திற்கு ஓரிரவிருக்கை என்ற பெயர் ஏற்பட்டது. அதுவே இன்று மறுவை ஓரிக்கை என்று ஆனது. நாடே இருள் சூழ்ந்து விட்டது. நதிகள் மற்றும் நீர்நிலைகள் வறண்டு போயின. மரங்கள் பட்டு போயின. மற்றும் பல துர்நிமித்தங்கள் தென்பட்டன. மன்னருக்கு பயம் பிடித்தது. உடனே அமைச்சரிடம் ஆலோசனை நடத்தினார். ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது? ஊரில் பெருமாள் இல்லாததால் தான் இப்படி நடக்கிறது. கோவில் இல்லாத ஊரில் குடி போகாதே என்று இதனால் தானே கூறுகிறார்கள். நீங்கள் உடனே சென்று பெருமாளை அழைத்து வாருங்கள். மன்னரும் உடனே சென்று பெருமாளிடம் மன்னிப்பு வேண்டினார். அதற்கு பெருமாள், நான் பின்னால் வந்தவன். எனக்கு முன்னால் சென்றவரிடம் மன்னிப்பு கேள், நான் வருகிறேன். மன்னர் உடனே ஆழ்வாரிடம் மன்னிப்பு வேண்டினார். அதற்கு ஆழ்வார், பெருமாள் சொன்னது போல் நான் பின்னால் வந்தவன். எனக்கு முன்னால் சென்றவரிடம் மன்னிப்பு கேள், நான் வருகிறேன். மன்னர் கணிகண்ணனிடம் சென்று மன்னிப்பு வேண்டினார். கணிகண்ணனும் மன்னரை மன்னித்து ஊருக்கு திரும்பினார். பெருமாள் வந்ததும் ஊரின் இருள் மறைந்தது. வெளிச்சம் ஏற்பட்டது. நிலைமை மாறியது. நதிகள் நீர்நிலைகள் பழையபடி ஆயின. மரங்களும் பூத்து குலுங்கின. பெருமாள் காத்து கொண்டிருந்தார். நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா, சயனத்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆழ்வார் இன்னும் பெருமாளை பணிக்கவில்லை. கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமறு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன்.
நீயும் உந்தன் பைநாகப்பாயை விரித்துக்கொள். பெருமாள் ஆழ்வார் சொன்னவுடன் தன் ஆதிசேஷ படுக்கையை விரித்து படுத்துக் கொண்டார். பக்தன் சொன்னபடி கேட்டதால் திருவெக்கா பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஆக இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் பெருமாள் அடியாரிடத்தில் அபச்சாரப்பட்டால் பெருமாளிடம் மன்னிப்பு வேண்டி பயனில்லை, அந்த அடியவரிடம் தான் மன்னிப்பு வேண்ட வேண்டும். ஆழ்வார் தனக்குள் இருக்கும் பெருமாளை அனைவரும் பார்க்கும்படி செய்தாராமே, எப்படி? ஒரு முறை திருமிழிசை ஆழ்வாரின் பரம பக்தர் பெரும்புலியூர் என்னும் கிராமத்தில் இருந்தார். அவரின் பெயர் பெரும்புலியூர் அடிகள். அவர் ஓர் யாகம் செய்து கொண்டு வந்தார். அந்த ஸ்தலத்தில் ஆழ்வார் பல அற்புதங்களை முன்னரே நிகழ்த்தியிருந்தார். பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வாரை அவரின் யாகசாலைக்கு அழைத்து வந்து அவருக்கு யாகத்தின் முதல் மரியாதையை செய்ய நினைத்தார். ஆழ்வாரின் பெருமையை அறியாத சில வேத பண்டிதர்கள் அடிகளின் செயலை எதிர்த்தனர். இதனால் மனம் நொந்த அடிகள் ஆழ்வாரிடம் கண்ணீர் மல்க அவர்களுக்கு ஆழ்வாரின் பெருமையை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதை ஏற்ற ஆழ்வார் பெருமாளை மனதில் தியானித்து, தன் உள்ளத்தில் இருக்கும் பெருமாளே இவர்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று படும்படி ஒரு பதிகம் பாடினார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதென் போலோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லை. சக்கரங்கள் கையரே சடங்கர் வாயடங்கிட, உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிட. அடுத்த நொடி யாகசாலை கண்கோசும்படியான ஓர் திவ்ய ஒளியில் மூழ்கிற்று. ஆழ்வாரின் திருமார்பில் அந்த திவ்ய காட்சி தென்பட்டது. சீறி கொந்தளிக்கும் பார்க்கடல் அதில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால், கைகளில் சங்கு மற்றும் சக்கரம், திருவடியை வருடி கொண்டிருக்கும் மகாலட்சுமி என திவ்யமான காட்சி. என்ன அற்புதம், என்ன அற்புதம் என அனைவரும் ஸ்தம்பித்து போயினர். இந்த காட்சியை காண பிரம்மாதி தேவர்களும் அங்கு யாகசாலையில் கூடினர். அவரை இழிவாக பேசிய வேத பண்டிதர்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஆழ்வாரை பல்லக்கில் ஏற்றி மூன்று முறை நகர்வலம் வந்தனர். திருக்குடந்தை ஆறாவமுத பிரானுக்கு ஆறாவமுத ஆழ்வார் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது? அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. அது மட்டும் அல்ல, திருமிழிசை ஆழ்வார் திருமிழிசை பிரானானது எப்படி என்று பார்ப்போமா? கடவுளை பிரான் என்று கூறுவோம், பக்தரை ஆழ்வார் என்று அழைப்போம். கும்பகோணத்தில் சேவை சாதிக்கும் பெருமாளுக்கு ஆறாவமுத பிரான் என்றுதான் திருநாமம் இருந்தது. ஒரு நாள் திருமிழிசை ஆழ்வார் கும்பகோணம் பெருமாளை தரிசிக்க வந்தார். அங்கே பெருமாள் சயனத்திருக்கும் கோலத்தை கண்டார். ஆழ்வாருக்கு பெருமாள் நம்முடன் எழுந்து பேசவில்லையே என்ற வருத்தம். அதனால் ஆழ்வார் ஆறாவமுத பிரானை நோக்கி, நீ ராமனாய் அயோத்தியில் இருந்த சேதுக்கரை வரை நடந்த களைப்பில் பள்ளி கொண்டிருக்கிறாயோ? இல்லை, நீ வாமன திருவிக்கிரமனாய் உலகம் முழுவதும் உன் தாமரை திருவடி கொண்டு அளந்தாயே, அந்த களைப்பில் உள்ளாயோ? இல்லை, பெரிய பன்றியாய் பூமாதேவியை சமுத்திரத்திலிருந்து மீட்டாயே, அந்த களைப்பில் உள்ளாயோ? அதனால்தான் குளிர்ந்த காற்று வீசும் காவேரி கரையில் கிடக்கிறாயோ? ஆழ்வார் வந்திருக்கிறேன், எழுந்து பேசாமல் ஏன் சயனித்துக் கொண்டிருக்கிறாய்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேனமாய், இடந்த மை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தை கிடந்தவார் எழுந்திருந்து பேசு என பாடிய போது ஆறாவும் புதன் தன் சயன கோலத்தை விட்டு எழுந்திருக்க பதறிய ஆழ்வார், வாழிகேசனே வாழிகேசனே, அடியேன் சொன்னதற்காகவா எழுந்தாய்? பெருமாளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. சயனத்துக் கொள்ள வேண்டுமா அமர வேண்டுமா, குழப்பம்தானே. இந்த சேவை மிகவும் புதிதாக இருக்கிறது, உத்தான சயனத்தில் காட்சி கொடுக்க வேண்டும்.
பெருமாளும் உத்தார சயனத்தில், அதாவது முழுமையாக பள்ளி கொள்ளாமல் சற்று எழுந்த கோலத்தில் சேவை சாதிப்பதை உத்தான சயனம் என்பர். அதே திருக்கோலத்தில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலில் இன்று நாம் ஆறாவமுத பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். ஆழ்வார் சொன்னதை பெருமாள் கேட்டதால் பெருமாளுக்கு ஆறாவமுத ஆழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டது. திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரானானார். இவருக்கும் சயன திருக்கோல பெருமாளுக்கும் தான் எத்தனை சம்பந்தம். திருவெக்கா பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம், குடந்தை பெருமாளுக்கோ ஆறாவமுத ஆழ்வார் என்றே திருநாமம். ஆழ்வாரின் சரித்திரத்தை சுருக்கமாக பார்க்கலாமா? திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் திருமழிசை என்னும் இடத்தில் அவதரித்தார். அவர் இப்பூ உலகில் 4700 ஆண்டுகள் வாழ்ந்தார். திருமழிசை ஆழ்வாரின் சரித்திரத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் புலனடக்கம் மற்றும் அந்தரியாமி தரிசனம். திருமழிசை ஆழ்வார் அந்தரியாமி தரிசனத்தின் மூலம் பகவானை வெளியே தேடுவதை விட உள்ளத்துக்குள்ளேயே எப்பொழுதும் ஆசையுடன் காத்து கொண்டிருக்கும் பெருமாளை பாருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஆஞ்சநேயரும் தன் மனதிலே இருக்கும் சீதாராமரையே எப்பொழுதும் தியானித்து வந்தால் அவர் இதயத்தை திறந்து சீதாவுடன் ராமரையும் அனைவருக்கும் காண்பிக்க முடிந்தது. நாம் புலனடக்கத்தோடு பக்தி செலுத்தினால் நமக்குள் இருக்கும் பகவானை உணர்ந்து பார்க்கலாம். புலனடக்கம் என்றால் என்ன? நம் ஐந்து புலன்களை வெளி விஷயங்களிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு ஆமை தன் புலன்கள் ஆபத்தில் இருக்கும் காலத்தில் இழுத்து கொள்ளுமோ, அது போலவே நாமும் நம் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். சரி, புலன்களை வெளி விஷயத்திலிருந்து கட்டுப்படுத்தி எங்கே செலுத்த வேண்டும்? ஐம்புலன்களையும் பெருமாளிடத்திலேதான் செலுத்த வேண்டும். எவ்வாறு அப்படி செய்ய முடியும் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அதற்கு வழி சுலபமானதுதான். அதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம். கீழே சொல்லப்படுகிற 6 விஷயங்களை செய்வதால் நமது 5 புலன்கள் மற்றும் மனது அனைத்தும் பெருமாளிடம் செலுத்தப்படும். அவ்வாறு செலுத்தப்படுவதால் நமக்கு புலனடக்கம் ஏற்பட்டு பெருமாளை நம் மனதிற்குள் பார்க்க முடியும். நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், கடவுளை பற்றி கேட்டல் மற்றும் அவருக்கு தொண்டு புரிதல். அர்ச்சனை செய்தல், கோவில்களுக்கு செல்லுதல், தியானம் மற்றும் பிராணாயாமம். திருமழிசை ஆழ்வார் பல பிரபந்தங்களை பாடியிருந்தாலும் ஆழ்வாரின் கருணையால் நம்முடைய நன்மைக்காக கிடைத்தது 2 மட்டுமே. அவை திருச்சந்த விரத்தம், நான்முகன் திருவந்தாதி. அவர் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 216 ஆகும். திருமழிசை ஆழ்வாரை தொழுது அவரது பாடல்களை கற்று அவரது ஆசியால் பக்தியை வளர்த்துக் கொள்வோம். ஆழ்வார்கள் வாழி.